எவ்வளவு நாள் கட்டியல்னா 18 வருஷத்துக்கு முந்தி என் கடையை கட்டி மேல கூறப்படும் போது கீழே இருந்து தென்னை ஓலை எடுத்து எரிஞ்சது யாருங்கிய? நம்ம சோயம்புதான், தங்கமான மனுஷன்லா. அவனோட கான்டாக்ட் சர்டிபிகேட் கேட்கல, புரியுதா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும். August 2nd சுயம்புலிங்கம் உங்க கடைக்கு எத்தனை வாட்டி வந்தா? வழக்கமா ரெண்டு மட்டும் வரவாரு பாத்துக்கிடுங்க, காலையில ஒரு கடியும் குடியும், அதான் பதிவு. உறவு எப்பமாவது சாயங்காலத்துல வந்து ரெண்டு பரோட்டாவும் பிச்சு தின்னு போவாரு. ஆபீஸ்ல அந்திக்கு உறங்குறதா இருந்தா? நான் கேட்டது August 2nd எத்தனை தடவை உங்க கடைக்கு வந்தானு மட்டும்தான், அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. August 2nd ரெண்டு மட்டும் கடைக்கு வந்து வடையும் டீயும் இருங்க, தப்பால சொல்லிட்டேன். August 2nd இந்த மாசம் தானே? ஆமா, இந்த மாசம் 2nd சோயம்பு இந்த ஊர்ல இல்லையே. தேங்காசி கோயில தேனத்துக்குள்ள போனார் சோயம்பு. என்னது தேன மேடம்? குடும்பமா போய் சமணம் போட்டு உட்காந்துக்கிட்டு கண்ண மூடி இந்துக்கள் சேர தொழுக. பாய், முதல்ல வேற மாதிரி சொன்னீங்க. யாவத்துக்கு வரல சார், இப்பந்தான் தேதி யாவத்துக்கு வந்தது. சோயம்பு தியானத்தை பத்தி என்ன சொன்னா? நல்லதான் சொன்னாரு. அங்க ஒரு சாமி நல்ல மணிமணியா பிரசங்கம் பண்ணதாருன்னு சொன்னாரு. அந்த கதையை எங்க கடைக்கு வந்து எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு சினிமா கணக்கா சொல்லிக்கிட்டு இருந்தாருன்னு பாத்துக்கிடுங்களேன். என்ன கதை? எல்லாம் நன்மைக்கே. அதான் அந்த கதை, நடக்கது, நடக்க போறது, வாரது, வரப்போறது, இது எல்லாம் நன்மைக்கே. அதாவது சோயம்புலிங்க தியானத்துக்கு போயிட்டு எப்போ திரும்பி வந்தாரு? மறுநா. என்னரா? டைம் சரியா ஞாபகத்தில் இல்லை சார். ஆனால் ஆபீஸ்க்கு வரல, போறதுக்கு வந்து சொல்லிட்டு போனார். இவங்கள தெரியுமா? தெரியும் மேடம். இவங்க உங்க பஸ்ல சமீபத்தில் எங்கேயாவது குடும்பத்தோட போனாங்களா? நாலஞ்சு நாளைக்கு முன்னால கூட போனாங்களே. இல்ல இல்ல, அதுக்கு முன்னால, இந்த மாச தொடக்கத்துல. இந்த மாச தொடக்கத்துலனா August 2nd நினைக்கிறேன். எங்க போறதா சொன்னாங்க? தென்காசியில என்னமோ சாமியாரு தியானம் சொல்லி கொடுக்க சொன்னாரு. அந்த நிகழ்ச்சி பேர் கூட நல்லதொரு குடும்பம். இவங்க உங்க லாட்ஜ்ல ஒரு நாள் ரூம் போட்டு தங்குறாங்களா? ஆமா சார். அப்போ இவங்க உங்க ரெகுலர் கஸ்டமர்? இல்ல சார். யோ, உங்க லாட்ஜ்ல எவ்வளவு பேர் ரூம் போட்டு தங்கிட்டு போறாங்க? அது எப்படி இவங்களும் கூட கரெக்டாக ஞாபகம் வச்சிருக்க? ஞாபகம் வச்சிருக்கா மாதிரி. ஒரு டபுள் ரூம். டபுள் ரூம் 650 ரூபா, டாக்ஸ் எக்ஸ்ட்ரா. உன மட்டும் வந்தேன், அப்போ வேற ஆள் இருந்தாலும் அவள் டாக்ஸ் ஒன்றும் கேட்கலையே. அருணாச்சலம் இருந்திருப்பானாச்சு. அதெல்லாம் தெரியாது, டாக்ஸ் கேட்கல. பில்லு தந்திருக்க மாட்டானே? பில்லு யார் கிட்ட வேணும்? ஏங்க, இது பொம்பளைகள் தங்குறதுக்கு ஏத்த இடம் மாதிரி தெரியலையே. ஏன், எங்கன்னு பார்த்தாலும் ஒரே பாட்டிலும் கேட்டலுமா இல்லை கிடக்கு. என்னடே அது, பிஸ்லரி பாட்டில் என்னாச்சு? ரூம் நல்லா இருக்கும். அது போய் காட்டு பார்க்கட்டும். வாங்க போய் பாரு. அதுக்கப்புறம் நானே கூட்டிட்டு போய் ஒரு நல்ல ரூமா காட்டினேன் சார். அவங்க என்னைக்கு ரூம் போட்டாங்க தெரியுமா? தெரியாது சார். தென்காசிக்கு எதுக்கு வந்தோன்னு சொன்னாங்களா? இல்லை சார். இவங்களோட ரெஜிஸ்டர் செக் பண்ணீங்களா? செக் பண்ணியாச்சு மேடம். இவன் லாட்ஜில் ரெண்டு ரெஜிஸ்டர், ஒன்றில் மட்டும்தான் சோயம்போட பேர் இருக்கு. August 2nd சாயங்காலம் 6:10 செக் இன், மறுநாள் காலையில் 9 மணிக்கு செக் அவுட்டு. இதென்ன ரெண்டு ரெஜிஸ்டர்? ஏலே, வாயில் என்ன கதலி பழமா வச்சிருக்க? கேட்கா இல்லை சொல்லல. முதலாளி சொல்ற மாதிரி தான் எழுதுறது. பில்லு கேட்கறவங்களுக்கு அது, கேட்காதவங்களுக்கு இது மேடம். ஏய், இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? இவ்வளவு நாள் கழிச்சும் அவங்கள நல்ல ஞாபகம் இருக்குல்ல? ஆமா, நல்ல கஸ்டமர் எப்படி மறக்க முடியும்? உங்க ஹோட்டலா? ஏன் கேக்கிய? அச்சு வெளுத்துட்டியோ. போங்க, இப்பெல்லாம் எங்க நல்ல பிரியாணி திங்க முடியுது? ஆமா, இந்த டவுன்லயே நம்ம பிரியாணி தானே பெஸ்ட். மத்தவெல்லாம் கறிய குறைச்சு மசாலா வள்ளி தட்டிடுவான். நாங்க வீட்டுல செய்த மாதிரி செய்தோம். தம்பி பேரு என்ன? ஆரோக்கியசாமி. ஆரோக்கியசாமி நல்லா பாத்து பாத்து பரவாயில்ல சார். என்ன பண்ணுது? அவங்க பாபநாசம் தான், கேபிள் டிவி வச்சு நடத்தது. பாப்பா பேர் என்ன? எஸ் புள்ளி மீனா. பெரிய புள்ளியா இருப்பா உங்களுக்கு? புள்ளிக்கு முன்னால வார எஸ். நான் தான். புள்ளியம்மாக்கு பிரியாணி பிடிச்சிருக்கா? சூப்பரா இருந்தது. சாப்பிட்டியா? இல்ல இல்ல, இங்க ஒரு தியானத்துக்கு வந்தான். தென்காசி கோயில்ல சுவாமி வரதானந்தா கேட்டிருப்பாள். ஆமாமாமா, நல்லது ஒரு குடும்பம்னு நிறைய தென்காசிக்கு வந்தாச்சு. அப்படியே சினிமா பார்த்துட்டு குடும்ப பாருன்னா அதானே. ஆமா பெருமே. பாருனாச்சு, வாங்க வாங்க. ஒரு கஸ்டமரை ஞாபகம் வச்சுக்கிறது ஓகே, அதுக்காக அவர் எப்போ எத்தனை தேதி வந்தான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல சார்? நான் தேதி எல்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது இல்ல. ஏன் சொல்லுதம்னா, ஹோட்டலுக்கு சாப்பிட வராவல்ல, அவள்ல வாய்க்கு வந்தபடி ஏசுதவ தான் ஜாஸ்தி. நல்ல வார்த்தை.
எனக்கும் புரியல. ஒருவேளை எங்கெல்லாம் சொல்றதா உண்மையா இருக்குமா என்னவோ? பெருமாள் தப்பா சொல்றான்னு நினைக்கிறேன். சார் சார், வீட்டில் சாக கிடக்க ஆச்சு மேல சத்தியமா சொல்லுத, தப்பா சொல்லல, சரியா தான் சொல்லுத. அந்த ஆள் வண்டி ஓட்டிட்டு போறத நான் கண்ணால பார்த்தேன் சார். நான் பொய் சொல்லுதுன்னு தெரிஞ்சா என் சீட்டை கிழிச்சு பத்தி விட்டுருங்க. அந்த சாமியாரை கான்டக்ட் பண்ணீங்களா? அவர் இங்க நிகழ்ச்சி முடிச்சுட்டு வாரணாசி போயிட்டார் மேடம். நேத்து வந்திருப்பாருன்னு நினைக்கேன். மேடம், நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அவங்க என் தியானத்துக்கு வந்திருக்காங்க. இல்லைன்னா அந்த மாதிரி சொல்ல முடியாது. அந்த கதையை அன்னைக்கு தான் நான் புதுசாக சொன்னேன். அதுக்கப்புறம் அது வேற எங்கேயும் சொல்லவே இல்லை. கலந்துக்கிட்டவங்க பேர் விவரம் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டிங்களா? ம், பண்ணுவோம். ஆனால் லேட்டாக வந்தால் அப்படியே உட்கார வச்சுருவோம். பெரிய ஆர்கனைசேஷன் ஒன்றும் இல்லை. ஏன்னோ அந்த கதையை அவர் வேறு எங்கேயாவது கேட்டிருக்கலாம்ல? கரெக்டாக நான் சொன்ன சென்டென்ஸே சொல்கிறாருன்னா அவர் நேரில் தான் வந்து கேட்டிருக்கணும். மூர்க்குக்குது தூணுங்க அக்கா. இந்த வாட்ச் நாத்துக்கு வா. எத்துக்கடா பாரு, தமிழே நல்ல யோசனை பண்ணி பாரு. வருஷம் பூரா வயக்காட்டில் வேலை செஞ்சாலும்